போராட்ட வீரர்கள் இந்த போட்டோவை நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம். இவர் யாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்தியா சுதந்திரம் முடிஞ்ச உடனே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அடுத்து இந்தியாக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்குது. ஒவ்வொரு மாநிலங்களும் எல்லையை பிரச்சனை பண்ணிட்டு இருந்த நேரத்துல ஆந்திர மாநிலம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? இறக்குமதி இறக்குமதியில சக்தி வாய்ந்த தலைநகரமா இருக்கிற சென்னையை ஒழுங்காயங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு மிரட்டுது ஆந்திரா. ஒரு கட்டத்துல சென்னை ஆந்திரா கூட சேர போதுன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டு இளைஞர்களை திரட்டி ஆந்திராக்குள்ளேயே போய் தலைநகரத்தை தொட்ட தலையெடுத்துருவோம்னு ஆந்திராவையே மிரள வச்சவர் தான் மாப்போசின்னு சொல்லப்படுற மயிலை பொண்ணு சாமி சிவஞானம். இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில ஒரு கொடி பறக்குமே பாத்திருக்கீங்களா? இது மூவேந்தர் ஆட்சி செஞ்ச தமிழ் மண்ணுடான்னு மூன்று சின்னத்தையும் ஒன்று சேர்த்து அன்னைக்கு இந்த கொடியை ஏத்தி வச்சதே இவர் தான்.